வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்கள் கால் பண்ணி ஒவ்வொரு முறையும் சந்தேகம் கேட்கும் போதும் டாக்டர்ஸ் ஆகிய அனைவருமே கேட்கக்கூடியது உங்களுக்கு ப்ராப்பரா மோஷன் போகுதா, மலைச்சிக்கல் இருக்கா அப்படின்றத ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் ஆமா மலைச்சிக்கல் இருக்குன்றாங்க, பல பேர் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்றாங்க. பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாலும் உங்க காலை கடன்றத காலையில கழிக்காம எப்ப நமக்கு மோஷன் வருதோ அப்ப மோஷன் போனா போதும், வாரத்துல வந்துட்டு ஒரு மூன்று நாலு நாள் போனா போதும், அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அடிப்படையா எத்தனை முறை ஒரு நாளைக்கு போகணும், அதே போல மலைச்சிக்கல் பிரச்சனையினால பிற பிரச்சனைகள் என்ன வரும், அதை பத்தி ஒரு டீட்டெயிலான விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ மலச்சிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரலையுமே வந்து ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை வந்து மோஷன் எல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து மலச்சிக்கல். இப்போ ஒரு முறை வந்து நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும்பொழுது நமக்கு முழுவதுமாக வந்து அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து மோஷன் வந்து போயிட்டுருப்பாங்க. அதுவே வந்து அவங்க வந்து அது நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறணும். அப்படி வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு உடலில் வந்து நோய் நிலை அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூன்று முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆறு முறை வந்து யூரின் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். அதேமாதிரி நமக்கு அன்றாடம் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளிப்படக்கூடிய வியர்வை வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறணும். இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல்லையே வந்து தேங்காமல் அந்த டாக்ஸின்ஸ் வந்து அந்த கழிவுகள் வந்து நமக்கு தேங்காமல் அன்றாடம் நம்ம மோஷன் யூரின் நமக்கு வியர்வை இது மூன்றும் வழியாக அது ப்ராப்பராக வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறணும். அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான நோய் நிலைகளும் ஏற்படாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதை ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் அலட்சிய போக்காக வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு அதை வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது அடுத்த தொந்தரவுகள் அப்படிங்கும்போது நமக்கு அந்த மூல நோய்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் சொல்கிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக ஆரம்ப நிலையிலே வந்து கவனிக்காமல் இருப்பாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த மூல தொந்தரவுகள் வந்து இன்னும் க்ரானிக் ஸ்டேஜ் ஆகிற வரலையுமே வந்து வெளியில் வந்து சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு வந்து ப்ராப்பராக வந்து சொல்லாமல் அதிலே வந்து சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக நம்ம அன்றாடம் வந்து எலிமினேட் பண்ணாமல் அந்த மலச்சிக்கலை வந்து நம்ம சரி பண்ணாமல் இருந்தோன்னா அதை தொடர்ந்து நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவ மொழி கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதனால் மனிதனுக்கு பலச்சிக்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே மனிதர்களுக்கு பல உடல்ல வந்து பல சிக்கல்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையிலேயே நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான உணவு முறைகள் அதற்கான வழிமுறைகள் ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு நாளுமே காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றத்திற்கான உணவு முறைகளும் சரி நம்முடைய பழக்க வழக்கங்களும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து நோய் நிலைகள் நோய் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ மலச்சிக்கல் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் ஏற்படும் பொழுது நமக்கு உடலில் பார்த்திங்கன்னா வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுறதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம உடலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷின் மாதிரி தான், இயந்திரம் மாதிரி தான். அது வந்து நமக்கு இயங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு லூப்ரிகன்ட் தேவை, அதாவது நமக்கு அசைவு தன்மைகள் வந்து தேவை. அது வந்து நமக்கு இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு ரொம்ப வறட்சினால நமக்கு அசைவுத்தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் அந்த வறட்சியினால நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது ப்ராப்பராக அந்த வறட்சித்தன்மை வந்து இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நம்ம குடல் பகுதியில் வந்து ப்ராப்பராக வந்து அசைவுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு மார்னிங் டெய்லி எந்திரிச்சோடனே அந்த கழிவுகளை வந்து நமக்கு வந்து வெளியேற்றும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம குடல் நம்ம உடலில் வந்து வறட்சித்தன்மை வந்து அதிகமாகாத மாதிரியான நம்ம ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்காததுனால தான் நமக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்குது.
அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாவுச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி அசைவ உணவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்கிறது. இப்போ வந்து பிரெட்டு, மைதா இந்த மாதிரி சார்ந்த உணவுகள் வந்து, மைதா சார்ந்த உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அரைவேக்காடான உணவுகள், ரொம்ப வந்து ஸ்பைசி ஃபுட்ஸு, காரமான உணவுகள், இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது வந்து நமக்கு குடலில் வந்து ஒரு விதமான வறட்சித்தன்மை வந்து ஏற்பட்டு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து நமக்கு வெளிப்படாமல் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக நம்ம எடுக்கல. ஒரு சராசரி மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டர்லேருந்து ஒரு 3 லிட்டர் வந்து ப்ராப்பராக நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு வறட்சித்தன்மை வந்து ஏற்பட்டு ப்ராப்பராக அந்த நம்மளுடைய மலம் வந்து வறண்டு போயிட்டு நமக்கு வெளியில் வந்து வெளியேறாமல் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வெளியேற்றுற மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்லேயே வந்துருக்கிறது, ஒரு ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஒரே பொசிஷன்லேயே வந்து நம்ம சிட்டிங்லேயே இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர்னாலையும் நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்படும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய உணவுப் பொருட்கள்னால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாதம் சார்ந்த நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளில் நமக்கு வாத நாடிகளும் பித்த நாடியும் வந்து நமக்கு மேலோங்கி இருந்துச்சு, நம்ம அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு அதை தொடர்ந்து வந்து நமக்கு இந்த மூல நோய்கள் வந்து ஏற்படுது. இப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு சுவைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம், இல்லை கார்ப்பு சுவைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த பித்தம் வந்து அது கூட வந்து சேர்ந்து அதிகமாகும். உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாச்சு, பித்தத்தை நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் சூடை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் ஒரு சில வழிமுறைகளும் இப்போ வந்து லேட் நைட் வந்து தூங்குறது, ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்காம இருக்கிறது, ரொம்ப காரம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கேஸ் அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு சுவையான உணவுகள், மாவுச்சத்து உள்ள உணவுகள், கிழங்கு வகைகள், இந்த மாதிரி கேஸ்டைட்டிஸ் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அது மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து இந்த மூல நோய்கள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் ஏற்பட்டு அதையும் நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த மூல நோய்கள் இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நம்மளுடைய ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு அங்கே வந்து நமக்கு ஒரு முளை மாதிரி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து உள் மூலம் இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து வெளிப்புறத்தில் ஆசனவாய் பகுதிக்கு ஓரங்களில் வந்து இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து நமக்கு வந்து இந்த மோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து புஷ் பண்ணி வந்து வெளியேற்றும் போது 2 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை 3 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம ரொம்ப ரொம்ப வறட்சியாகி மோஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த இரத்த நாளங்களில் கிழிவுகள் வந்து ஏற்பட்டு நமக்கு ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நமக்கு மோஷன் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து மோஷனோட வந்து வெளியேற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நாட்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ளீடிங் மட்டும் வந்து பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி நமக்கு வந்து மோஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ளீடிங் மட்டும் நமக்கு ரத்தப்போக்கு மட்டும் வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி அன்றாடம் ஒரு 2-3 முறை வந்து மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம், உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான வாரத்திற்கு ஒரு முறையோ ஒரு 2 முறையோ வந்து நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுத்தோம், எண்ணெய் குளியல் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் வந்து உடலில் வந்து வறட்சி ஏற்பட்டு அதை தொடர்ந்து மலச்சிக்கல் வராது. அதே மாதிரி நமக்கு உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிவிகித உணவு வந்து எடுத்துக்கணும், அறுசுவை உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளால் வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கிழங்கு வகைகள், புளிப்பு சார்ந்த விஷயங்கள், காரம் சார்ந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் அதே மாதிரி கீரைகள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு மலத்தை இழக்கக்கூடிய பழ வகைகளும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம், கொய்யா எடுத்துக்கலாம், பப்பாளி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மலத்தை வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேற்றக்கூடிய நமக்கு பழ வகைகளும் வந்து ப்ராப்பராக உள்ளுக்கு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மலச்சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்படாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் நம்ம மலச்சிக்கலை வந்து கியூர் பண்ணிட்டோம், நம்ம வந்து மலச்சிக்கலை வந்து தொடர்ந்து நம்ம அப்படியே வந்து இல்லாமல் நம்ம வந்து ஆரம்ப நிலையில் கவனிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த மூலத்தொந்தர்கள் வந்து ஏற்படாது. அதே இப்போ வந்து நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு, நமக்கு அதை தொடர்ந்து மூலத்தொந்தர்கள் வந்து ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகளும் வந்து நம்ம உடனே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மூலத்தொந்தரவுகள், மலச்சிக்கல் இது எல்லாத்துக்கும் மெயின்
மெயின் காரணம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்வியல் முறையும் நம்மளுடைய உணவு முறையும் இது ரெண்டும் மட்டும் நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து மலச்சிக்கலும் நமக்கு ஏற்படாது. மலச்சிக்கலை தொடர்ந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய் நிலைகளும் நம்மளை ஏற்படாது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான சிக்கல்களோ உடல்களை வந்து நோய்களோ வந்து ஏற்படாமல் இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னுடைய பேர் ஜெயங் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? டெல்லியில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே, ஃபைன். மதி யாருக்கான கேள்விமா? என்னுடைய டாட்டர் என்னுடைய பொண்ணுக்கான கேள்விங்க மேடம். அவங்க வயசு? வயசு 17ங்க மேடம். ஓகே, ஃபைன்மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். தேங்க்யூ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. என்னுடைய டாக்டருக்கு வயசு 17ங்க மேடம். ஓகே, படிச்சிட்டு இருக்கறாங்க மேடம். ஓகே, சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா பீரியட் வந்து நார்மலா வர மாட்டேங்குது மேடம். லேசா அந்த ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லேசா இருக்குங்க மேடம். அதுக்கு அப்புறம் அது விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் ஆகுதுங்க மேடம். அதுக்கு மேல வரவே மாட்டேங்குதுங்க மேடம். சரிங்கம்மா, ஒவ்வொரு மாதமுமே இப்படி தான் இருக்குங்களா? எஸ் மேடம். ஓகே, எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வருது மேடம்? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வருதுமா மேடம்? பீரியட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வருது, பட் கொஞ்சம் வருதுங்க மேடம். லேசா ஆகுதுங்க மேடம், அப்புறம் மறுபடியும் வரவே மாட்டேங்குதுங்க மேடம். சரிங்கப்பா, ஹீமோகுளோபின் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், ஹீமோகுளோபின் செக் பண்ணலங்க மேடம். சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வருது அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ரத்தப்போக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து ப்ராப்பராக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரத்த சோகை வந்து ஏற்பட்டிருந்துச்சு. நமக்கு அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுது, ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இல்லை ஒவ்வொரு மாதமும் நமக்கு வளரக்கூடிய அந்த திசுக்கள் வந்து எண்டோமெட்ரியல் அந்த லேயர் வந்து ப்ராப்பராக நமக்கு உறிஞ்சு வெளியில் வரலை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த அப்டமன் மசில் வந்து அடுவயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான உடற்பயிற்சி வந்து அவங்க வந்து பண்ண சொல்லுங்கள். அது கூட நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி வந்து அயன் சார்ந்த உணவுகளும் புரதச்சத்து சார்ந்த உணவுகளும் அதிகமாக வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளுக்கு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிவயிற்று பகுதி வந்து சுருங்கி விரிகிற மாதிரி நீங்கள் இப்போ நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாவே யூடியூப்ல உங்களுக்கு வரும் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டெய்லி வந்து ஒரு 10 minutes அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 முறை வந்து பண்ணாங்க அப்படின்னாவே ஃபுல்லாகவே வந்து நமக்கு உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது கூட தோப்புக்கரணம் வந்து போடலாம். ஒரு நாளைக்கு வந்து 20-30 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோப்புக்கரணம் போடும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அடிவயிற்று பகுதி வந்து நல்லா வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உணவு முறைகளும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும். இது கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்கேனும் வந்து அப்டமன் ஸ்கேன் வந்து பார்த்துட்டு வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா அதனால் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ரெண்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? ஹலோ, ஹலோ, என் பேர் அசின்தாஜ் மேடம். எங்க இருந்து? 49. அசின்தாஜ் என் பேரு, இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன்மா, உங்களோட வயசு 40 ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மேடம் பேசுனேன் மேடம். நானு மேடம் வந்து ஆர்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, எனக்கு ஆர்ஏ டெஸ்ட் பண்ணி இருந்தேன் மேடம். சரி, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா ஃபாலோ பண்ணின்னு வந்தேன். ஆர்ஏ டெஸ்ட் பண்ணு, ஆர்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. போன மாசம் பண்ணதுக்கு 58 இருந்தது, இந்த மாசம் பண்ணதுக்கு வெறும் 18 வந்துருக்குது. ஆர்ஏ டெஸ்ட் பண்ணக்கா பிபி வந்து கீழே வந்து 100 இருக்கு, மேல வந்து 150 இருக்கு மேடம். எக்ஸசைஸ் பண்றேன், யோகா பண்றேன், நமாஸ் படிக்கிறேன், வாக்கிங் பண்றேன், தோப்பு கண்ணம் போடுறேன். சுகர் வந்து மேடம் 45 இருக்கு, சாப்பிடாது மேடம். சாப்பிட்ட குறி வந்து 99 வருது மேடம் எனக்கு. சரிங்க, அதனால வந்து சாக்லேட் சாப்பிட சொன்னாரு, பேரிச்சம்பழம் அத்திப்பழம் எல்லாம் சாப்பிட சொன்னாங்க.
நான் கீரை ஐட்டம் இதுதான் சாப்பிடுறேன், கவுச் எல்லாம் எதுவுமே சாப்பிடறது இல்ல மேடம். எனக்கு கால்சியம் போடுற இடத்துல ஜெயின்ல பெயின் வரும், நீங்க சொன்னீங்க கரெக்டா அதே மாதிரி பெயின் வந்திருக்கு. ஆனா இந்த தாடி பக்கத்துலதான் பெயின் வந்திருக்கு, முதுல வந்திருக்குது வலி. அதனால அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டா இல்ல உங்ககிட்ட வந்து டேப்லெட் சாப்பிட்டா வந்து உங்ககிட்ட கேக்குறேன் மேடம். ஏன்னா நீங்க சொன்னது ஒண்ணு ஒண்ணு எனக்கு புரிச்சு இருக்கு மேடம். அது நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஃபாலோ பண்ண கரெக்டா இருக்கு மேடம். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் மேடம் நானு. சரிங்கம்மா, ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூட்டுகள் எல்லாம் வலி இருக்குன்னு சொல்லிருந்தீங்க, அதனால வந்து ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ண சொல்லிருந்தோம். இப்போ வலிகள் வந்து எங்கம்மா இருக்கு? அந்த கால்சியன் போடுற இடத்துல மட்டும் வலிக்குது, 5 விரல் இருக்கு இல்லையா மேடம், அந்த 5 விரலுக்கு சென்டர்ல வலி வருது மேடம். சரிங்கம்மா, இப்போ முடக்குவாதம் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஆரிய ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து 58 இருந்திருக்கு, இப்போ வந்து 18 வந்திருக்கு, இன்னும் வந்து 14க்கு கீழே வந்து வரணும். இப்போ வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்க வேண்டாம். நீங்க இப்போ வந்து கிழங்கு வகைகள் அந்த மாதிரி வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உணவுல பாத்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் கீரை வந்து அதிகமா வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்காம ப்ராப்பரா டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொஞ்சம் லோவா இருக்கு, அதனால வந்து நல்லா வந்து ஃபுட்டு வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சவச்சு வந்து உள்ளுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லோ சுகரா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து சாக்லேட்ஸோ இல்லை வந்து ஒரு ஸ்பூன் சுகரோ வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிடினஸோ அந்த மாதிரி வந்து வராமல் இருக்கும். நீங்க நல்ல ப்ராப்பரா ஹெல்த்தியா வந்து பழங்கள் கீரைகள் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து லோ சுகர் ஆகாது. ப்ரெஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150-100 இருக்குன்னு சொல்றீங்க, அதற்கான மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாமா? சரி, ஓகே. இப்போ வந்து 150-100 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 45க்கு மேலேயே வந்து கொஞ்சம் அதிகமான இதுதான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதம்பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பட்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வாக்கிங் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வாக்கிங் போகலாம். நீங்கள் பயப்படுங்கிறதுல ஆரிய ஃபேக்டர் வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிட்டே வருது. நீங்கள் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் அந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இப்போ அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலாக வந்து நீங்கள் ஒற்றடை மாதிரி வந்து கொடுங்க. அந்த விரல் பகுதிகளில் கணுக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துகிட்டு உங்களுக்கு நொச்சி, தழுதாழை, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்து நீங்கள் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி கட்டி அந்த வீக்கங்கள் அந்த வலிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வாங்க. வலிகள் வந்து சப்சைட் ஆகிடும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அருள்மொழி மேடம் பேர், நாடவாக்கத்துல இருந்து பேசுறேன், சென்னை நாடவாக்கத்துல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். இது உங்க வயசு? உங்க வயசு என்னமா? 42 மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் அனிதா இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், நான் இந்த யூட்ரஸ்ல கட்டி இருக்குன்னு அஜய் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிச்சிட்டு இருக்கேன். சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க. சரிங்கம்மா. இப்போ படுத்து எந்திரிச்சாலும் தலை ஃபுல்லா மறத்துடுது, கால் ஒன்றும் இல்லாம போயிருது. சரிங்கம்மா. அது வலி, அப்புறம் நடக்க முடியல, பகலெல்லாம் ரொம்ப தூரமா நடக்க முடியல, வலி இருக்கு. அது எதனால மேடம், வாதம் மாதிரி இருக்குமா இல்ல அந்த கட்டினால ப்ராப்ளம் இருக்குமா மேடம்? சரிங்கம்மா. இடுப்பு பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்கா? கழுத்து வலியில இருக்கு, இதுல கழுத்து பக்கம் இருக்கு பின்னாடி. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ வந்து இடுப்புகளில் வந்து வலிகள் இருக்குது, இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு, இல்லை கழுத்து எலும்புகளில் வந்து நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு, இல்லை எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாய் வெளியில் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக வந்து போகாமல் இருக்கும். நம்மளுடைய கைகளுக்கோ இல்லை வந்து கால்களுக்கோ நமக்கு போகக்கூடிய நர்வ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாமல் இருக்கும்பொழுது தான் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மருத்துவப்பொருள் தன்மை வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்னலா வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி நீங்க வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுக்கலாம். இது கூட உள்ளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆற்றுத்துமட்டி வேர் வந்து நீங்க வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகள்ல. அது கூட வந்து திப்பிலி ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு டெய்லி நைட்டு காலையிலயும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கோங்க. இந்த ஆற்றுத்துமட்டி வேர், திப்பிலி ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போறதுக்கும் வலிகள் வந்து குறையறதுக்கும் மருத்து போற தன்மை வந்து குறையறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட அந்த மருத்து போற அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலா வந்து செக்ல ஆட்டின கோகனட் ஆயில் வந்து வாங்கிட்டு லைட்டா ஹீட் பண்ணிட்டு
பூங்கற்பூரம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து மேல் பக்கமாக கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த மருத்து போகிற தன்மைகளும் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்னும் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கும் இந்த பூங்கற்பூரம் சேர்த்து அந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கழுத்தெலும்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால நமக்கு கைகள் வந்து மறுத்து போகிறது, அதே மாதிரி நமக்கு இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னால இல்லை டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிறதுனால இல்லை தேய்மானங்கள் வந்து ஏற்படுறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போகலை அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஒரு 7 முறை 9 முறை அந்த சிட்டிங்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னால ஈஸியாக வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இன்னும் வந்து அந்த மறுத்து போகிற தன்மை வலிகள் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் கொடுக்குறோம். அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் வறுமை சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குமா. நீங்கள் அடுத்த டைம் நெக்ஸ்ட் ரிவ்யூ வரும்பொழுது இந்த கம்ப்ளைண்ட்ஸும் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் அது கூட வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் ரேஷ்மா, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே ரேஷ்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? என் வயசு 26. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகம் என்னமா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஆ வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், நான் வந்து 3 மந்த் பிரெக்னெண்டா இருக்கேன். பட் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து எதுவுமே தெரியவே இல்லை. ஓகே. பட் ஆனா லைட்டா ப்ளீடிங் ஆகுது 2 டேஸ். ஓகேப்பா, இதனால எதுவும் அபார்ட் ஆகுறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? ஓகே ஓகேப்பா. இப்போ 60 டேஸ்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா ஹார்ட் பீட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல, அதாவது வந்து கருவே கருப்பா கைக்குள்ள தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 15 டேஸ் கழிச்சு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்கப்பா, அதுக்குள்ள உங்களுக்கு இப்ப 2 டேஸா வந்து ஸ்பாட் ஆகுதா? சரிங்கம்மா, இப்போ நமக்கு ஒரு டைம் வந்து இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? ஒன்னுக்கு 3 டைம்ஸ் எடுத்து பார்த்தேன் மேம். ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ்னே காட்டுது. சரிங்கம்மா, சரி ஓகே. இப்போ ஒரு சில பேர் பிசிஓடி இருந்தாலும் பாசிட்டிவ்னு காட்டுமா மேம்? இல்லைப்பா, கண்டிப்பாக பிசிஓடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு காட்டாது. இப்போ நமக்கு ப்ராப்பராக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா நம்ம ஒரு யூரின் டெஸ்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து நம்ம வந்து கிட் வச்சு நம்ம பார்ப்போம். அதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் காட்டும். நமக்கு வந்து அந்த நமக்கு ஹார்ட் பீட் வந்து உருவாகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 45 டேஸ்லேருந்து 60 டேஸ் வந்து வரலையும் ஆகும். அப்போது நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு ஹார்ட் பீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. திரும்ப இப்போ 2 டேஸாக உங்களுக்கு வந்து ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் போய் நீங்கள் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு திரும்ப ஒரு ரீஸ்கேன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்போ வீட்டிலே வந்து இதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறது தவறான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக டைரெக்டாக போயிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் கோகுல்ராம்ங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க கோகுல்ராம்? கோயம்புத்தூர் இருந்து கால் பண்றேங்க. ஓகே ஃபைன், இஸ் ஆல் எனக்கு. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி 4 டேஸ் எனக்கு வந்து மலச்சிக்கல் இருந்துச்சு, மோஷன் சரிய போல. ஓகே. அப்புறம் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், அவங்க வந்து மெடிசன் கொஞ்சம் சொன்னாங்க, சிரப் சொன்னாங்க. ஆனால் அது போட்டு எனக்கு வந்து போல மோஷன் சரியாது. எனக்கு 4 டேஸ் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு டாக்டர் லீவ் போட்டாங்களா, நான் வந்து பேபி மாத்திரை சாப்பிட்டேன் நைட்டு. ஓகே. சாப்பிட்டு அடுத்த 2 o'clock எனக்கு 4 times மாதிரியே போயிடுச்சு மோஷன். சரி. அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ரொம்ப கண்டிப்பாக அடிச்சுட்டு இருந்துச்சு. டாக்டர் கிட்ட போனால் அவங்க டீஹைட்ரேஷன் தான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. எனக்கு 2 weeks அப்புறம் தான் தெரிஞ்சு டீஹைட்ரேஷன்ட்டு. ஓகே. அவங்க வந்து மெடிசன் நல்லா தந்தாங்க, ஆனா எனக்கு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து எனக்கு மூச்சை விட முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே. அப்புறம் வந்து ஃபுல் ட்ரைனேஜ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க, இப்போ 1 month ஆச்சு கரெக்டா, ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. ஆனா பாடி ஃபுல்லா எனக்கு ட்ரைனேஜாவே தான் இருக்கு டாக்டர். ஃபுல்லா தடுப்பு தடுப்பா இருக்கு, முடிவு ஃபுல்லா அந்த ஃபுல்லா ட்ரைனேஜாவே தான் இருக்கு. தண்ணி ஒரு நாளுக்கு 5 லிட்டர் குடிக்கிறேன். ஓகே. ஹார்ட் பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா செஸ்ட் ஃபுல்லா ரொம்ப ட்ரையாவே தான் இருக்கு. சரிங்க சார்.
ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போற மாதிரி பாத்துக்கணும். இப்போ நீங்க சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மோஷன் போகும்போது நமக்கு ஃபுல்லா வந்து நம்ம எலிமினேட் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஃபீல் இருக்கணும். இல்ல அப்பப்போ மட்டும் இப்ப சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போறது, இல்ல வந்து தண்ணி நிறைய குடிச்ச உடனே வந்து மோஷன் போறது, அந்த மாதிரி இருக்க கூடாது. டெய்லி மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ராப்பரா வந்து ஃபுல்லா நமக்கு வந்து எலிமினேட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சில உணவு முறைகளும் எடுத்துக்கணும், ஒரு சில மருத்துவ முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பேதிக்க வந்து மருத்துவ முறைகள் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் ப்ராப்பராக வந்து வாட்டர் வந்து உள்ளே எடுத்துக்கல, அதனால தான் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. நீங்கள் பயப்படுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ வறட்சித்தன்மை வந்து உடலில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து மலச்சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போது ப்ராப்பராக வந்து அன்றாட நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு திரும்ப திரும்ப உடலில் வந்து வறட்சி வந்து ஏற்படாது. இல்லை உடலில் வந்து மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வறட்சித்தன்மை வந்து உடலில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு வந்து வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி வந்து தலைக்கு குளிக்கலாம், எண்ணெய் குளியல் வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து எண்ணெய் குளியல் எடுத்தீங்க அப்படின்னாவே உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸும் வந்து வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உச்சம் தலையிலேருந்து நீங்கள் உள்ளம் பாதம் வரலையும் வந்து நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இளம் சூடான தண்ணியில் வந்து குளிங்க. அன்னைக்கு மட்டும் வந்து லைட் ஃபுட்ஸாகவும் ரொம்ப பகலில் வந்து தூக்கம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க. வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மோஷனும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் நைட் வந்து தூங்குறது தவிர்த்துக்கணும். திரும்ப திரும்ப வந்து நம்ம ரொம்ப லேட்டாக வந்து தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும், உடலில் இருக்கக்கூடிய அந்த மூல சூடு வந்து நமக்கு அதிகம். அதனால் கண்டிப்பாக ப்ராப்பராக வந்து லேட் நைட் வந்து தூங்காமல் இருங்க. உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு எண்ணெய் குளியலும் வந்து ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னாவே இந்த வறட்சித்தன்மை குறைஞ்சி மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து நைட் நைட்டும் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதுக்காக நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை, இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் உணவு முறைகளும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இது நார்மலாகிடும். அதே மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அவுட் சைட் ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ரொம்ப அரைவேக்காடான உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், இல்லை மாவுச்சத்துள்ள உணவுகள் வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறது வந்து தவிர்த்துட்டு நல்லா வந்து கீரைகள் பழங்கள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸும் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜி, எனக்கு வயசு 26. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜி? பாலக்காடுங்க. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்குங்க மேம். ரத்தம் கையில் வந்து அப்படியே ரத்தம்ல ஓடாத மாதிரி ஒரு ஃபீலிங், மரத்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஒன் சைடா மட்டுமே வலி இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, எண்ணெயெல்லாம் தேய்ச்சு ஹாட் வாட் கொடுத்தங்காடி பரவாயில்லைங்க. சரிங்கப்பா. ஆனா எனக்கு இப்போ அந்த வலி அப்படியே தான் இருக்குங்க, கழுத்து வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்குங்க. சரிங்க. அப்புறம் நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல் இருக்குங்க, பாத்ரூம் போற கொஞ்சம் சிரமமா இருக்குங்க மேம். சரிங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள், செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் நெஞ்செரிச்சல் வந்து ஏற்படுறது. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து இருக்கும்பொழுது நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எலும்புகளில் போய் வந்து அந்த வாதம் வந்து நமக்கு போய் இரிட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கை கால்கள் வந்து கழுத்து பகுதிகள், இடுப்பு பகுதிகள்லாம் வலிகள் வந்து அதிகமாகிறது. அதாவது கழுத்து பகுதிகளில் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு சகனவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே இடுப்பு பகுதிகளில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். வாதம் வந்து உடலில் அதிகமாகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ், இந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மோஷன் போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவாரை வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த நிலாவரை பொடி வந்து நீங்க எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த கேஸ் ஃபார்மேஷனும் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இல்லாம வாதத்தை வந்து வெளியேற்றும். அதனால நீங்க நிலாவரை பொடி கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காரம் சார்ந்த உணவுகளோ இல்லை வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு சார்ந்த உணவுகளோ, இப்போ வந்து நமக்கு நார்மலா நம்ம குழம்புகளில் யூஸ் பண்ணக்கூடிய புளியா இருக்கட்டும், இல்லை புளிச்ச மாவுல வந்து நம்ம இட்லி தோசை, புளிச்ச தயிர், அந்த மாதிரி
புளிப்பு சுவை அதிக உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது திரும்பவும் நமக்கு வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால அதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பசி எடுத்தவுடனே வந்து உணவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலாவரை பொடி எடுத்தவுடனே மோஷன் ஃப்ரீயாக போகும், அந்த வாதமெல்லாம் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். பசி எடுக்கும்போது நீங்கள் வந்து உணவு ப்ராப்பராக எடுத்துக்கணும். அப்படி எடுக்காமல் நம்ம லேட் லேட்டாக எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு வயிற்றில் வந்து அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு, வாயு வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் ப்ராப்பராக டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. அந்த கழுத்து பகுதிகளில் வலிகள், இடுப்பு பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குரா கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து அதிவிடையும். இது ரெண்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இதுவும் அந்த வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட எக்ஸ்னலாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தரம் கொடுக்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். நமக்கு அந்த மருத்து போகிற தன்மைகள் இதெல்லாமே இருக்காது. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கழுத்து பகுதிகளில், முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும், செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு நம்ம ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக ஒரு 3 to 6 மந்த்ஸில் நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் போயிட்டு எதனால் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக அந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சென்னையிலேருந்து ஊரப்பகத்துலேருந்து மோகனா பேசுகிறேன் மேம். ஓகே மோகனா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேள்வி மேம். உங்கள் வயசு? எனக்கு 45 ஆகுது மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ஒரு 3-4 மாசமா எனக்கு இந்த மோஷன் போனதுக்கு அப்புறம் எரிச்சலா இருக்கு. சரிங்கம்மா. வலி ஓவரா இருக்கு. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா தான் போற மோஷனு. ஓகே. இப்போ கொஞ்ச நாளா வந்து ஒரு 2 மாசமா மோஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு மா இப்போ அர்ஜென்டா வருதுன்னா இப்ப குத்தல் எரிச்சல் அந்த மாதிரி ரொம்ப முடியாம அப்புறம் போய் உட்காடுறேன். இருக்குங்களா? இல்லங்க மேம், அதாவது ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்படி டைட்டா போனேன். ஓகே. ஆனா ரெகுலரா காலம்பரை இல்லைன்னு ஈவினிங் எப்படியும் டெய்லி ஒரு முறையாவது நான் போயிருவேன் மேம். உங்களுக்கு போகாத இருக்கவே மாட்டேன். சரிங்கம்மா. தண்ணியாவது அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சாவது மோஷன் போற அளவுக்கு ட்ரை பண்ணி போயிடுவேன். ஆனா இப்போ எனக்கு ஃப்ரீயா போனாலும் அந்த இதை எரிச்சலா இருக்கு. ஆனா கை வச்சு நம்ம போது மாதிரி கிழிஞ்சா மாதிரி இருக்கு. சின்ன ஒரு செத மாதிரி வந்த மாதிரி இருக்கு மேம். சரிங்கம்மா. ஓகேப்பா. அது பார்த்தாங்க, செக் பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. டாக்டர் செக் பண்ணிட்டு இது ஒண்ணும் இல்ல இது மாதிரி இருக்குன்னு. இருந்தாலும் எனக்கு அந்த எரிச்சல் குத்தல் ரொம்ப வலி பயங்கரமா இருக்குங்க மேம். சரிங்கம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குமா? பாடி ரொம்ப ஹீட் ஆகும். ஆமாங்க மேம், எனக்கு பாடி ஹீட் பாடி தாங்க மேம். எனக்கு ஸ்வெட்டிங் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே எனக்கு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும். அதே மாதிரி உடலில் வந்து வறட்சி தன்மை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் வந்து போனதுனால இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன முளை மாதிரி நமக்கு வந்து வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தொடர்ந்து நமக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள், ஒரு சில பேருக்கு வந்து அரிப்புகள் வந்து இருக்கும். தொடர்ந்து வந்து இப்போ மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மோஷன் வந்து இப்போ நீங்கள் உணவு முறைகள், தண்ணி வந்து நிறைய குடிக்கிறதுலாம் ஃபாலோ பண்ணா கூட அந்த முளைப்பகுதி இதில் வந்து படும்பொழுது நமக்கு வந்து மோஷன் வந்து ரொம்ப வெளியில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வெளில போகும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும், எரிச்சல் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சோற்று கற்றாழை வந்து எடுத்துட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி பகுதி மட்டும், அந்த சோறு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஆசனவாய் பகுதியில் விளக்கெண்ணையோடு மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. நைட் வந்து கட்டிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து பண்ணுங்க. அந்த முளைப்பகுதி நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். பிளஸ் அந்த எரிச்சல், வலி, அது கூட வந்து அரிப்புகள் ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைஞ்சிரும். இது கூட நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா திரிபலாச்சூரணம் கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சு அந்த திரிபலாச்சூரணம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிட் பாத் அதில் வந்து உட்காருங்க. ஒரு நாள் அந்த மாதிரி வந்து அந்த திரிபலாச்சூரணம் பொடி போட்டு அந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து உட்காந்துட்டே வாங்க. அந்த முளை வந்து சுருங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அந்த ஆசன பகுதியில் வந்து உங்களுக்கு வெடிப்புகள் இருந்தால்
பண்ணாலும் அது வந்து ஆறி உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த வலிகளோ வீக்கங்களோ எரிச்சலோ இல்லாமல் இருக்குமா? இப்போ நீங்கள் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிங்க. உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பயப்பட வேண்டாம். இது கூட நம்மளோட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எதனால் அந்த பித்தம் வந்து உடல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற அதை சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு நார்மல் ஆகிடுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்விதா, திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கும் என்னோட கிராண்ட் டாக்டருக்கு ரெண்டு கேட்கணும். சரி ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு 60 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. யூரின் போனாக்க பர்னிங் சென்சேஷன் இருக்குங்க. சரிங்கம்மா. அது கண்டினியூவா வர்றது இல்ல, அது நைட்ல மிட் நைட்ல எழுந்து அப்போ இருக்கிறது இல்ல. டே டைம்ல ஒரு ஒரு டைம்க்கு யூரின் போனாக்க ஸ்டாப் பண்ணணும், ஒரு பர்னிங் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு என்ன பண்றது சொல்லுங்க. சரி. அப்புறம் கிராண்ட் டாட்டர் வந்து 10 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு பேக் பேக்கா அந்த தலையில அந்த சொட்ட மாதிரி வருதுனா. சரிம்மா. முடி இல்லாம மாதிரி வருது ஒரு ஒரு இடத்துல, அதுக்கு மருந்து சொல்லுங்க. சரிங்கப்பா. இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? சுகர் கண்ட்ரோல்ல இருக்குங்க. சரி. டேப்லெட் எடுத்து கண்ட்ரோல்ல இருக்கு. சரிம்மா. உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குமா? அது நார்மலா இருக்கு. நாலு வீக்லி நான் ஆயில் பாத் எடுக்கறேன். சரிம்மா. ஓகே. இப்போ யூரின் போகும்போது வந்து நமக்கு அடிக்கடி வந்து யூரின் போறோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து வந்து நமக்கு எரிச்சல் வந்து இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு, நம்ம வந்து மாத்திரைகள் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட நமக்கு அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி, இல்லை நமக்கு யூரின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கும்போது அல்புமின் இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு யூரினில் அப்படின்னாலும் நமக்கு எரிச்சல் வலி குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு யூரின் அனலைசிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அல்புமின் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இல்லை நமக்கு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மாத்திரை மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை ஒரு டோஸே வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன் சுகர் வந்து நமக்கு தொடர்ந்து இப்போ வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கும்போது நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் யூரின் வந்து அதிகமாக போகிறது, எரிச்சல் வந்து ஏற்படுறது, இல்லை யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதனால் யூரின் அனலைசிஸ் ஒன்று வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி யூரின் கல்ச்சர் ரெண்டும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம அந்த சர்க்கரை அளவுகள் வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். பார்லி அரிசி வந்து தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுட்டு அந்த வாட்டர் மட்டும் வந்து உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா யூரின் ஃப்ரீயாக போகும், அந்த எரிச்சல் குறையும். இது கூட வந்து உங்களுக்கு நீர்முள்ளி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதுவும் வந்து வாங்கிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூரின் ஃப்ளோ வந்து நார்மலாக போக ஆரம்பிக்கும், அப்போது எரிச்சல் வந்து இருக்காது. இல்லை உங்களுக்கு வந்து இடுப்பு பின்புறத்தில் இல்லை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆன ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டு ஏதாவது ஸ்டோன் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த யூரின் டெஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து யூரின் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதற்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு எதனால் இருக்குது, இப்போ யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை வந்து யூரின் போகும்போது அந்த அல்புமின் வந்து நமக்கு வெளியில் போயிட்டுருக்கா, இல்லை சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இது கூட உங்கள் கிராண்ட் டாட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புழு வெட்டு தான் வந்திருக்கு. அதாவது நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஷேப் மாதிரி வந்து நமக்கு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹேர் இல்லாமல் வந்து இருக்கும். அதுக்கு வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து அரைச்சிட்டு அது கூட வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அந்த அந்த ஹேர் இல்லாத அந்த பகுதிகளில் அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக புண்ணாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோவும் இருக்கும், அந்த புழுவெட்டு அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு கல்லுப்போடு மிக்ஸ் பண்ணி அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல போடுங்க. அது மாதிரி ரொம்ப அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க. இதுவே போதுமானதுமா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? சரஸ்வதி.
அலர்ஜியாகுதுங்களா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கா? சரிங்கம்மா. ஓகே, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? மூச்சு விட சிரமம் இருக்கா? ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இல்ல இந்த சைனஸ் தொந்தரவுகள் எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? 5 டேஸ் ஆகுது மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ இன்னொரு கேள்வி சொல்லுங்க. பாடி பெயின் இருக்கு மேடம், எப்பவுமே பாடி பெயின் இருக்கு. கால்ல தூங்கி எழுந்திருக்கும் போது நல்லா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 12-1 o'clock அந்த மாதிரி மேல ஆயிடுச்சுன்னா வலி அதிகமாயிடுது, உடம்பு வலி அதிகமாயிடுது. சரிங்கம்மா, ரெகுலரா அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்க வந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த சிம்டம்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் வந்து தலைக்கு குளிச்சாலே வந்து சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா தலைக்கே வந்து குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த தலைக்கு குளிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டும், தலை பாரம் இருக்கும், தலைவலி வந்துடும் சொல்லிட்டு அப்புறம் மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு முறையோ வந்து தலை குளிப்பாங்க. அது வந்து தவறான விஷயம். கண்டிப்பாக வந்து நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு சைனஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு சைனசைட்டிஸ் வந்து உருவாகிறதுக்கு மூல காரணம் வந்து நம்மளுடைய உடல் உஷ்ணம் தான். உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம வெளியிலேருந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறோம், இல்லை குளிர்ச்சியான தண்ணி வந்து இப்போ நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம அந்த சைனஸ் கேவிட்டியில் போயிட்டு நமக்கு நீர் கோக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு தலைக்கு வந்து நம்ம குளிர்ந்த தண்ணி ஊற்றினாலோ இல்லை வந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து நீங்கள் அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது வந்து குளிக்கணும். இப்போது நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு, ஓமம், சீரகம், மிளகு இதெல்லாமே வந்து போட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போது உங்களுடைய உச்சந்தலைப்பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசனவாய் பகுதி, தொப்புள் பகுதிங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு உடனே வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும். இந்த மாதிரி வந்து குளித்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு தலைபாரமோ தலைவலையோ இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறதோ சைனஸ்னால் ஏற்படக்கூடிய எந்த விதமான அறிகுறிகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து திரிக்கடுகு வந்து கிடைக்கும். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்று வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தான் வந்து திரிக்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு 3 கிராம் நைட் ஒரு 3 கிராம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஹாட் வாட்டரில் இப்போ செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயிலோட பூங்கற்பூரம் ஆட் பண்ணி அந்த தைலத்தை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு வாரத்திற்கு ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து நீங்கள் ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கும் ப்ளஸ் திரும்பவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகளும் நம்ம ஒரு 3-6 மந்த்ஸ் தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனஸ்க்கு வந்து நம்ம கிளைமேட் மாறும்பொழுதோ இல்லை வந்து ஒரு சில உணவு முறைகள் எடுக்கும்போது திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைனஸ் வந்து நிரந்தரமாக நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கருணை சொல்லி பேசுகிறேம்மா. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆ வணக்கம் மேம், சொல்லுங்க. எனக்கு பேக் பெயின் இருக்கு மேம். ஓகே, உட்காந்துட்டு எந்திரிக்கும் போதும் வலிக்குது, அப்புறம் படுத்துட்டு எந்திரிக்கும் போதும் பேக் பெயின் வலிக்குது. சரிங்கம்மா. அப்புறம் அண்ணா மேடம், தலைவலி அடிக்கடி தலைவலி வருது, அப்புறம் தலை சுத்தல் வேற இருக்கு. சரிங்கம்மா, சளி பிடிக்குங்களா அடிக்கடி? இல்லைங்க மேடம், சளி எல்லாம் பிடிக்காது.
சரிங்கம்மா. ஓகே, இப்போ இந்த தலைபாரம், இந்த தலைக்கூத்தல், இது எல்லாமே, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி இலை வந்து நீங்கள் ஆவி பிடிங்க. ஹாட் வாட்டரில் வந்து நொச்சி இலை வந்து போட்டுட்டு ஒரு 2 days once வந்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாவே அந்த தலைவலியாக இருக்கட்டும், இல்லை வந்து தலையில் வந்து குத்துற மாதிரியான வலிகள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றுத்துமட்டி வேர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில். அது கூட வந்து திப்பிலி, இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த இடுப்பு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட எக்ஸ்னலாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நொச்சியிலேயே வந்து விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயில வந்து வதக்கிட்டு நீங்க வந்து ஒற்றடம் மாதிரி வந்து கொடுங்க. இடுப்பு பகுதிகளில் கீழே கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமா வந்து ஒற்றடம் கொடுத்து நீங்க ஹாட் வாட்டர் வச்சு ஊத்துனீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஆரம்ப நிலையில வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியா வந்து குறைஞ்சிருமா. அப்படி இல்லைன்னா திரும்ப அதை தொடர்ந்து நிறைய இப்போ வந்து நமக்கு மருத்து போற தன்மைகள், எரிச்சல், இதெல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே சப்சைட் ஆயிடுமா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.